கலர்ஃபுல் மார்னிங் டியர் ஸ்டூடெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஜென்ரல் நாலேஜ் கிளாஸ் பார்க்க போகிறோம். ஜென்ரல் நாலேஜில் ரிவிஷன் கிளாஸ் பார்த்துட்ருக்கோம் இல்லைங்களா? ஸோ ரிவிஷனில் லெசன் நம்பர் 40, 41, 42, 43, 44, 45. ஸோ இந்த லெசன்ஸோட ரிவிஷன் கிளாஸ் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த லெசன்ஸ் எல்லாமே ரொம்ப ஈஸியாக இருக்குது. ஸோ இந்த லெசன்ஸ் அதனால தான் நம்ம என்ன பண்ணுறோம், எல்லா லெசன்ஸையுமே வந்து கம்பைன் பண்ணி ஒரு கிளாஸில் வந்து போட்டிருக்கோம். ஸோ கேர்ஃபுல்லாக லெசன் பண்ணுங்கப்பா. ஆல்ரெடி இதை பற்றி எல்லாமே நம்ம என்ன பண்ணியாச்சு, எலாபரேட்டாக பார்த்தாச்சு கிளாஸஸில், சரிங்களா? ஒவ்வொரு லெசனுக்குமே ஒவ்வொரு கிளாஸ் வந்து நம்ம போட்டிருக்கோம். ஸோ அந்தளவுக்கு ஈஸியாக இருக்கக்கூடிய லெசன்ஸ் தான் இதெல்லாமே, லிசன் பண்ணுங்க. ஓகே, லெசன் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இன்றைக்கி ஒருத்தரை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம். அர்னால்டு சோமர்ஃபீல்ட், இவரை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம். இவர் யார் அப்படின்னா, இவர் ஒரு பெரிய சயின்டிஸ்ட்ப்பா. சோமர்ஃபீல்ட் தியரி அப்படின்னே ஒன்று இருக்குது கெமிஸ்ட்ரியில். ஸோ அர்னால்டு சோமர்ஃபீல்டு, த மேன் ஹூ வாஸ் நாமினேட்டட் ஃபார் த நோபல் ப்ரைஸ் 84 times. அதாவது நோபல் ப்ரைஸ் அப்படின்னு ஒன்று கொடுப்பாங்க இல்லையா? எதுக்காக நோபல் ப்ரைஸ் கொடுக்குறாங்க? நோபல் ப்ரைஸ் அப்படின்றது சோஷியல் சர்வீஸ் பண்ணுறவங்களுக்கு கொடுப்பாங்க, லிட்ரேச்சர், சரிங்களா, லிட்ரேச்சரில் வந்து அச்சீவ் பண்ணுறவங்களுக்கு அப்படி கொடுப்பாங்க, நிறையா சயின்டிஸ்ட்டுக்கு நிறைய கொடுப்பாங்க. அதாவது சயின்டிஸ்ட் நிறைய கொடுப்பாங்கன்னா ஒரே ஒரு நோபல் ப்ரைஸ் தான்ப்பா கொடுப்பாங்க. ஸோ அது வந்து சயின்டிஸ்ட் ஏதாவது ஒரு கெமிஸ்ட்ரியிலையோ ஃபிசிக்ஸ்லையோ பயாலஜிலையோ இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஸ்ட்ரீமில் ஏதாவது ஒரு புதுசாக இந்த வருஷம் ஏதாவது கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த நோபல் ப்ரைஸ் வந்து கொடுப்பாங்க, சரிங்களா? ஒரு திறமை இருக்குது அப்படின்னா அந்த திறமையை ரெகக்னைஸ் பண்ணணும், அங்கீகரிக்கணும் இல்லையா? உங்கள் கிளாஸில் ஒரு பையன் இருக்கான், அவன் சூப்பராக பாட்டு பாடுவான் அப்படின்னா அவன் நல்லா பாடுறான் அப்படின்னு சொல்லி நம்ம எல்லோரும் என்கரேஜ் பண்ணணும் இல்லையா? அப்போ தான் அவனுக்கும் ஒரு என்கரேஜ் ஒரு பூஸ்டப் பண்ண மாதிரி இருக்கும். அதே மாதிரி அவங்க இந்த திறமை எல்லாத்தையுமே பாராட்டுறதுக்காக தான் இந்த நோபல் ப்ரைஸ் அப்படின்னு கொடுப்பாங்க, சரிங்களா? எல்லா ப்ரைஸஸுமே நம்மளுடைய திறமையை பாராட்டுறதுக்காக தான் கொடுப்பாங்க, சரிங்களா? ஓகேப்பா, இந்த சோமர்ஃபீல்ட் அப்படின்றவருக்கு 84 times வந்து நோபல் ப்ரைஸ் கொடுக்கறதுக்காக நாமினேட் பண்ணியிருப்பாங்க. நோபல் ப்ரைஸ் வின்னர்ஸில் வின்னர் கிடையாது, அதில் நாமினேட் ஆகியிருக்கிறதுல இவரும் ஒருத்தர். எத்தனை தடவை நாமினேட் பண்ணியிருக்காங்க? 84 times வந்து நாமினேட் பண்ணியிருக்காங்க. ஆனால் இவர் ஒரு தடவை கூட நோபல் ப்ரைஸ் வந்து வாங்கினதே கிடையாது. ஆனால் இவரோட ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் வந்து நோபல் ப்ரைஸ் வந்து வாங்கியிருப்பாங்க. இவரோட ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நிறைய பேர் வந்து நோபல் ப்ரைஸ் வாங்கியிருக்காங்க, ஆனால் இவர் ஒரு தடவை கூட நோபல் ப்ரைஸ் வாங்கினதே கிடையாது. ஆனால் 84 times வந்து இவரை நாமினேட் பண்ணியிருப்பாங்க, சரிங்களா? ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், ஸோ அப்போ அது முடிஞ்சிருச்சு. இப்போ நம்ம லெசனுக்குள்ளே போகலாம். லெசன் 40, எலக்ட்ரிசிட்டி அட் ஹோம் அப்படின்ற லெசன் தான் நம்ம பார்க்க போகிறோம். என்ன லெசன் பார்க்க போகிறோம்ப்பா? எலக்ட்ரிசிட்டி அட் ஹோம் அப்படின்ற லெசன் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ இது பாருங்கள். ஃபர்ஸ்ட்டு, Write the names of things we use with the help of electricity. Electricity அப்படின்னா கரண்ட்டு. கரண்ட்டு வச்சு நம்ம செய்யக்கூடிய திங்ஸ் எல்லாமே இங்கே இருக்குது. ஸோ இதை நம்ம என்ன பண்ணணும், நேம் பண்ணணும். இது என்ன அப்படின்னு கண்டுபிடிச்சி நம்ம எழுதணும், சரிங்களா? எழுதலாமா? ஓகே, அதோடய ஆப்ஷன்ஸ்லாம் இங்கே கொடுத்துருப்பாங்க. ஃபர்ஸ்ட் ஒன் என்னப்பா? லைட் நம்ம எல்லாருக்குமே தெரியும் இல்லையா? கரண்ட் இல்லாமல் பல்ப் எரியுமா? கண்டிப்பாக எரியாது. அப்போது ஃபர்ஸ்ட்டு லைட், LIGHT, லைட், LIGHT, லைட். நெக்ஸ்ட்டு பாருங்கள், மிக்ஸி கரண்ட் இல்லாமல் இருக்குமா? மிக்ஸி கண்டிப்பாக கரண்ட் இல்லாமல் வேலை பார்க்காது. அப்போ இது வேலை பார்க்குறதுக்கு என்ன தேவை? எலக்ட்ரிசிட்டி தேவை, சரிங்களா? ஸோ எலக்ட்ரிசிட்டி, கரண்ட்டு இருந்தால் தான் இதெல்லாமே என்ன ஆகும், ஒர்க் ஆகும். ஸோ இது மிக்ஸி, MIXIE, மிக்ஸி. நெக்ஸ்ட்டு பாருங்கள், டெலிவிஷன், டிவி அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அதுதான் டெலிவிஷன், TELEVISION, டெலிவிஷன், TELEVISION, டெலிவிஷன். நெக்ஸ்ட்டு டேப் ரெக்கார்டர். ஸோ இப்போல்லாம் நமக்கு மொபைல் இருக்குது, மொபைல்லே எல்லாமே இருக்குது. ரெக்கார்டர் ஆப்ஷன் இருக்குது, வீடியோ ரெக்கார்டர் இருக்குது, ஆடியோ ரெக்கார்டர் இருக்குது, நிறைய இருக்குது மொபைல்லே, நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்குது. ஸோ அப்போ வந்து டேப் ரெக்கார்டர் வந்து தனியாக யூஸ் பண்ணிகிட்டு இருப்பாங்க, சரிங்களா? ஸோ அந்த டேப் ரெக்கார்டர் தான் இது, டேப், TAPE, டேப் ரெக்கார்டர், RECORDER, ரெக்கார்டர், டேப் ரெக்கார்டர். ஓகேப்பா, நெக்ஸ்ட்டு ரெஃப்ரிஜிரேட்டர், ஃப்ரிட்ஜ் அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அதுதான் ரெஃப்ரிஜிரேட்டர், REFRIGERATOR, ரெஃப்ரிஜிரேட்டர், REFRIGERATOR, ரெஃப்ரிஜிரேட்டர். ஓகேப்பா, நெக்ஸ்ட்டு கீசர் அப்படின்னா வாட்டர் ஹீட்டர், சரிங்களா? வாட்டர் ஹீட்டர் தான் நம்ம கீசர் அப்படின்னு சொல்லுவோம். அதை பார்த்தோன்னே நம்ம கண்டுபிடிச்சிருப்போம்.
GEYSER 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 ஓகே ஃபர்ஸ்ட்டு உங்களுக்கு இந்த பிக்சர் கொடுத்துருப்பாங்க இந்த பிக்சரோட ஆன்சர்ஸ் நேம் எல்லாமே இங்கே மேலே ஆப்ஷன்ஸில் இருக்குது இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் மேலே இங்கே ஆப்ஷன்ஸில் இருக்குது சரிங்களாப்பா ஓகே ஃபர்ஸ்ட் ஒன் லைட் இங்கே இருக்குது பாருங்கள் கீசர் ஃபேன் கிரைண்டர் ஸ்டவ் எல்லாம் மேலே இருக்கா ஓகே ஃபர்ஸ்ட் ஒன் லைட் LIGHT லைட் மிக்ஸி MIXIE மிக்ஸி டெலிவிஷன் TELEVISION டெலிவிஷன் ஸோ திருப்பி சொல்கிறப்போ நீங்களும் வாயை திறந்து சொல்லணும் ஸோ கிளாஸை நல்லா கவனித்தாவே உங்களுக்கு முக்கால்வாசி நீங்கள் படித்து முடித்த மாதிரி 75% நீங்கள் படித்து முடித்த மாதிரி சரிங்களா ஏன்னா நம்ம ஒவ்வொரு விஷயத்தையும் 2-3 தடவை எக்ஸ்பிளைன் பண்ணுறோம் திரும்ப திரும்ப அப்போ நீங்கள் நல்லா கான்சன்ட்ரேட் பண்ணி கிளாஸை கவனிச்சிங்கனாவே நீங்கள் தனியாக எக்ஸ்ட்ரா டைம் ஸ்பெண்ட் பண்ண வேணாம் சரிங்களாப்பா ஓகே டேப் ரெக்கார்டர் டேப் ரெக்கார்டர் TAPERECORDER டேப் ரெக்கார்டர் நெக்ஸ்ட் ரெஃப்ரிஜிரேட்டர் ஃப்ரிட்ஜை தான் ரெஃப்ரிஜிரேட்டர்னு சொல்லுவோம் REFRIGERATOR ரெஃப்ரிஜிரேட்டர் கீசர் GEYSER கீசர் ஓகே கீழே இருக்க பாருங்கள் நம்ம 6 வரைக்கும் பார்த்துட்டோம்ப்பா கீழே 7 பார்க்கலாம் ஃபேன் FAN ஃபேன் நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஃபேன் வந்து கரண்ட் இல்லாமல் ஓடாது FAN ஃபேன் கிரைண்டர் GRINDER கிரைண்டர் GRINDER கிரைண்டர் ஸ்டவ் STOVE ஸ்டவ் கரண்ட்டில் வந்து பண்ணுவாங்களே இண்டக்ஷன் ஸ்டவ்ஸ் எல்லாமே இருக்கு இல்லையா ஸோ அதுதான் ஸ்டவ் ஸ்டவ் STOVE ஸ்டவ் இண்டக்ஷன் ஸ்டவ் எல்லாம் இருக்கும் அதெல்லாம் கரண்ட் இருந்தால் மட்டும்தான் வேலை பார்க்கும் இல்லைங்களா ஓகேப்பா ஸோ இது லெசன் 40 எலக்ட்ரிசிட்டி அட் ஹோம் ரைட் த நேம்ஸ் ஆஃப் திங்ஸ் விச் வி யூஸ் வித் த ஹெல்ப் ஆஃப் எலக்ட்ரிசிட்டி ஸோ இந்த மாதிரியே உங்களுக்கு எக்ஸாமில் கேட்பாங்க சரிங்களா எலக்ட்ரிசிட்டி வச்சு யூஸ் பண்ணக்கூடிய ஏதாவது 5 things வந்து எழுதுங்க அப்படின்னு சொல்லுவாங்க நீங்கள் அதை கரெக்டாக எழுதணும் இப்போ இதை ஃபுல்லாகவே நம்ம ரிவைஸ் பண்ணலாம் ஃபர்ஸ்ட்லேருந்து பாருங்கள் லைட் ஃபர்ஸ்ட் இருக்கிறது லைட் செகண்ட் இருக்கிறது மிக்ஸி டெலிவிஷன் டெலிவிஷனை தான் நம்ம டிவி அப்படின்னு நம்ம சொல்லுவோம் டேப் ரெக்கார்டர் ரெஃப்ரிஜிரேட்டர் கீசர் ஃபேன் கிரைண்டர் ஸ்டவ் ஓகேப்பா ஸோ இதோட லெசன் 40 முடிஞ்சிருச்சு இப்போ நம்ம லெசன் 41 வரலாம் வைல்ட் பேர்ட்ஸ்னால் என்ன அர்த்தம் காட்டில் இருக்கக்கூடிய பறவைகள் காட்டில் வந்து ஆனிமல்ஸ் மட்டும்தான் இருக்குமா அப்படின்னா அதுங்க வந்து நிறைய பேர்ட்ஸும் வந்து இருக்கும் சரிங்களா Write the name of the wild bird on the dotted line under each picture. So, ஒவ்வொரு பிக்சர்லையும் பார்த்து அதோட நேம் என்ன அப்படின்னு நம்ம என்ன பண்ணணும் இந்த டாட்டட் லைன்ஸில் எடுத்து எழுதணும் சரிங்களா இதுதான் உங்களோட எக்ஸசைஸ் ஸோ எக்ஸாமில் இதே மாதிரி கேட்பாங்க ரைட் எனி 5 wild birds அப்படின்னு கேட்பாங்க நீங்கள் தான் இதோட நேம்ஸை எடுத்து எழுதணும் சரிங்களா ஓகே ஃபர்ஸ்ட் ஒன் இருக்கிறது பாருங்கள் ஃபர்ஸ்ட் ஒன் இருக்கிறது வல்ச்சர் வல்ச்சர் அப்படின்றது கழுகு மாதிரியே இருக்கும் பார்க்க எப்படி இருக்கும் கழுகு ஈகிள் இருக்குது பார்த்தீங்களா அது மாதிரியே இருக்கும் ஆனால் இதோட ஹெட்டில் பாருங்கள் அதோட தலையில் மட்டும் எந்த ஒரு ஃபெதர்ஸும் எதுவுமே இருக்காது அதோட தலை மட்டும் எப்படி இருக்குது எம்டியாக இருக்குது சரிங்களா அதுதான் வல்ச்சர் அப்படின்றது ஸ்பெல் பண்ணலாமாப்பா ஓகே VULTURE வல்ச்சர் VULTURE வல்ச்சர் ஓகே நெக்ஸ்ட்டு செகண்ட் இருக்குது பாருங்கள் ஹெரன் ஹெரன் அப்படின்றது கொக்கு மாதிரியே இருக்கும் பார்க்க எப்படி இருக்கும் கொக்கு மாதிரியே இருக்கக்கூடிய ஒரு பேர்டு ஹெரன் HERON ஹெரன் அப்படின்றது ஒரு பேர்டு சரிங்களா இதெல்லாமே வைல்டு அனிமல்ஸ் இதெல்லாம் நம்ம வீட்டில் வளர்க்க முடியாது நம்ம ஈஸியாக இதெல்லாமே பார்க்க முடியாது சரிங்களா நெக்ஸ்ட்டு ஈகிள் ஈகிள்னா கழுகு EAGLE ஈகிள் ஈகிள் பார்த்துருக்கீங்களா அதோட கிளாஸ் பார்த்துருக்கீங்களா காலில் இருக்கக்கூடிய நெகமெல்லாம் ஸோ அதோட காலில் இருக்கக்கூடிய நெகம்லாம் பார்த்தீங்கன்னா பயங்கர ஷார்ப்பாக இருக்கும் சரிங்களா ஏன் பயங்கர ஷார்ப்பாக இருக்குது அப்படின்னா இப்போ அதுக்கு ஏதோ ஒரு அனிமலோ ஏதோ ஒரு சின்ன அனிமலோ இல்லை புதுசாக இருக்கக்கூடிய ஒரு பேர்டோ வந்து அதுக்கு ஃபுட்டாக கிடைக்குது அப்படின்னா அந்த ப்ரேவை என்ன பண்ணும் PREY தான் ப்ரே ப்ரேனா மீட் அது கிடச்சிருக்க அந்த இறை அந்த இறை என்ன பண்ணுன்னா அதோட கால் நெகத்தால் தான் கீறும் கீறி கிழிக்கும் கிழிச்சு தான் அது சாப்பிடும்
சரிங்களா? அது தப்பு அப்படின்னு சொல்லக்கூடாது, சொல்ல முடியாது. ஏன்னா அந்த பறவையுடைய அந்த பேர்டு ஈகிளோட நேச்சர் அது. ஈகிள் எல்லாமே அதே மாதிரி தான் சாப்பிடும். நம்ம எப்படி கையில் சாப்பிடுவோமோ அதே மாதிரி ஈகிள் என்ன பண்ணுவோம், அந்த கால் நெகத்தால் கீறி அதுக்கப்புறம் தான் அதை சாப்பிடும், சரிங்களா? ஸோ அதனால தான் அந்த ஈகிளோட கிளாஸ் எல்லாம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும் எவ்வளோ ஷார்ப்பாக இருக்குது அப்படின்னு. EAGLE ஈகிள். நெக்ஸ்ட் ஃபோர்த் ஒன் பாருங்கள், அவுல். அவுள்னா ஆந்தை. அவுள்னா என்னதுப்பா, ஆந்தை எல்லாருக்குமே தெரியும். OWL அவுள். நெக்ஸ்ட்டு ஸ்வான். ஸ்வான்னா அன்னப்பறவை. அன்னப்பறவை கிட்ட இருக்க ஸ்பெஷாலிட்டி என்ன, அன்னப்பறவை என்ன பண்ணும், பாலையும் பண்ணையும் கலந்து வச்சாலும் என்ன பண்ணுமா, பாலை மட்டும் குடிச்சிட்டு தண்ணியை வச்சிருமா. பால்லேருந்து தண்ணியை தனியாக பிரிக்க முடியுமா, கலந்ததுக்கப்புறம் தனியாக பிரிக்க முடியாது இல்லையா, ஆனால் அன்னப்பறவை அந்த மாதிரி பிரிக்க முடியும், அதால் பிரிக்க முடியும். ஸ்வான், SWAN ஸ்வான். ஃபர்ஸ்ட் ஒன் வல்ச்சர், VULTURE வல்ச்சர். ஹெரன், HERON ஹெரன். ஈகிள், EAGLE ஈகிள். அவுல், OWL அவுல். ஸ்வான், SWAN ஸ்வான். நெக்ஸ்ட் சிக்ஸ்த் ஒன் பாருங்கள், கிங் ஃபிஷர், KING கிங் ஃபிஷர். FISHER கிங் ஃபிஷர் அப்படின்னா மீன் கொத்தி. மீன் கொத்தி இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் கிங் ஃபிஷர் அப்படின்னு நம்ம வந்து சொல்லுவோம், சரிங்களா? கிங் ஃபிஷர், KINGFISHER கிங் ஃபிஷர். நெக்ஸ்ட் வுட் பெக்கா, WOOD வுட் பெக்கா, PECKER ஓகே. வுட் பெக்கா, வுட் WOOD வுட் பெக்கா, PECKER வுட் பெக்கா. வுட் பெக்கர்னா என்னப்பா, மரங்கொத்தி. ஸோ நம்ம எல்லாமே பார்த்துருப்போம் இல்லையா, மரங்கொத்தியோட பீக் எப்படி இருக்கும், அதோட அழகு வந்து பயங்கர ஷார்ப்பாக இருக்கும். அப்போ தான் அதால் என்ன பண்ண முடியும், இந்த மரத்தை கொத்த முடியும், சரிங்களா? ஓகே. நெக்ஸ்ட்டு டர்க்கி. டர்க்கி வான்கோழி பார்த்துருப்பீங்க இல்லையா, அதோட அதோட பாடியில் ஃப்ளஷ் அதிகமாக இருக்கும். டர்க்கி, TURKEY டர்க்கி, TURKEY டர்க்கி. ஓகே, இப்போ அதை ஃபர்ஸ்ட்லேருந்து நம்ம ரிவைஸ் பண்ணிக்கலாம். வல்ச்சர், VULTURE வல்ச்சர். ஹெரன், HERON ஹெரன். ஈகிள், EAGLE ஈகிள். அவுல், OWL அவுல். ஸ்வான், SWAN ஸ்வான். கிங் ஃபிஷர், KING கிங் ஃபிஷர், FISHER கிங் ஃபிஷர். வுட் பெக்கா, வுட் WOOD வுட் பெக்கா, PECKER வுட் பெக்கா. டர்க்கி, TURKEY டர்க்கி. ஓகே, நெக்ஸ்ட்டு லெசன் நம்பர் 42. லெசன் நம்பர் 42 பார்க்கலாமா, சயின்ஸ் எய்ட்ஸ் அப்படின்றது தான் அந்த லெசனோட டைட்டில், சரிங்களா? ஓகேப்பா, இந்த லெசன் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம எடுக்கிற இந்த 40, 41, 42, 43, 44, 45 ஆல்ரெடி எடுத்து யூடியூப்பில் அப்லோட் பண்ணியாச்சு. இப்போ ஏன் மறுபடியும் எடுக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்லோட் பண்ணுறப்போ அதோட குவாலிட்டி ரொம்ப கம்மியாக இருக்குது. அதை நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா என்ன எழுதியிருக்கும் அப்படின்றது சுத்தமாக தெரியாது. ஸோ அதனால் அகைன் மறுபடியும் ஃபர்ஸ்ட்லேருந்து அந்த கிளாஸை எடுத்து போட்டுட்ருக்கோம், சரிங்களா? ஸோ எதுக்காக இவ்வளோ தூரம் எஃபோர்ட் எடுத்து போடுறோம், அதை அப்படியே விட்டுடலாம் இல்லையா, ஆனால் உங்களுக்கு அது புரியாது அப்படின்றதுக்காக, உங்களுக்கு புரியணும், நீங்கள் அதை வச்சு படிக்க போகிறீங்க, நீங்கள் எக்ஸாம் எல்லாம் அதை வச்சு தான் பண்ண போகிறீங்க. ஸோ அதனால் மறுபடியும் அதை புரியணும் அப்படின்றதுக்காக மறுபடியும் கிளாஸ் எடுத்து நம்ம போட்டுட்ருக்கோம். ஸோ பாருங்கள், நீங்களும் அந்த அளவுக்கு எஃபோர்ட் எடுத்து படிக்கணும். ஸோ டீச்சர்ஸ் எல்லாருமே அதே அளவுக்கு எஃபோர்ட் எடுத்து ரொம்ப ஹாப்பியாக ரொம்ப சந்தோஷமாக பண்ணிகிட்டு இருக்காங்க ஆன்லைன் கிளாஸு, சரிங்களா? ஸோ நீங்களும் அதே மாதிரி எஃபோர்ட் எடுத்து படிக்கணும். ஓகே, லெசன் 42 சயின்ஸ் எய்ட்ஸ் இதுதான் நம்ம பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட்டு பைனாகுலர்ஸ். ஃபர்ஸ்ட் என்னப்பா பைனாகுலர், பைனாகுலர் உங்கள் எல்லாருக்குமே தெரியும் இல்லையா, BINOCULARS பைனாகுலர்ஸ், BINOCULARS பைனாகுலர்ஸ். நெக்ஸ்ட்டு தெர்மோமீட்டர். தெர்மோமீட்டர் அப்படின்னா என்னதுப்பா, நம்மளுடைய டெம்பரேச்சர். தெர்மோ அப்படின்னாவே டெம்பரேச்சர், ஹீட் அப்படின்னு தான் அர்த்தம், சரிங்களா? ஸோ அப்போ அந்த தெர்மோமீட்டர் வச்சு நம்மளுடைய டெம்பரேச்சர், பாடி டெம்பரேச்சரை என்ன பண்ண முடியும், கரெக்டாக ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும் எவ்வளோ டெம்பரேச்சர் இருக்குது அப்படின்னு, சரிங்களா? தெர்மோமீட்டர், THEERMOMETER தெர்மோமீட்டர். நெக்ஸ்ட்டு டெலஸ்கோப், TELESCOPE டெலஸ்கோப். இதெல்லாமே என்னது,
சயின்ஸ் எய்ட்ஸ் இதெல்லாமே என்னதுப்பா சயின்ஸ் எய்ட்ஸ். ஸோ உங்களுக்கு எப்படி எக்ஸாமில் கேட்பாங்க அப்படின்னா ரைட் எனி ஃபைவ் சயின்ஸ் எய்ட்ஸ் அப்படின்னு கேட்பாங்க. நீங்கள் அப்போ என்ன பண்ணணும் இதில் ஏதாவது ஒரு ஃபைவ் சயின்ஸ் எய்ட்ஸை நீங்கள் எடுத்து எழுதணும். எக்ஸாமில் அதே மாதிரி தான் கேட்பாங்க சரிங்களா. நெக்ஸ்ட்டு மைக்ரோஃபோன். ஸோ பைனாகுலர் வச்சு நம்ம என்ன பண்ணலாம் தூரமாக இருக்கக்கூடிய பொருளை நம்ம பார்க்கலாம். தெர்மோமீட்டரை வச்சு டெம்பரேச்சரை கண்டுபிடிக்கலாம். டெலஸ்கோப்பை வச்சு நம்ம ஸ்பேஸை கூட நம்மளால் பார்க்க முடியும். ஸ்டார்ஸ் எல்லாம் எப்படி இருக்குது அப்படின்றத கூட நம்மளால் டெலஸ்கோப் வச்சு பார்க்க முடியும். நெக்ஸ்ட்டு மைக்ரோஃபோன். மைக்ரோஃபோன் அப்படின்னா மைக். மைக்ரோஃபோன்னா என்னப்பா மைக் சரிங்களா. MICROPHONE மைக்ரோஃபோன். MICROPHONE மைக்ரோஃபோன் ஓகேப்பா. நெக்ஸ்ட்டு மெகாஃபோன். மெகாஃபோன்லாம் பார்த்துருக்கீங்களா ரொம்ப பெருசாக கையில் வச்சு பேசிகிட்டு இருப்பாங்க இல்லையா மெகாஃபோன். MEGAPHONE மெகாஃபோன். நெக்ஸ்ட்டு மைக்ரோஸ்கோப். மைக்ரோஸ்கோப் பார்த்துருக்கீங்களா லேப்லலாம் யூஸ் பண்ணுவாங்க நிறைய லேபில். எஸ்பெஷலி பயாலஜி படிக்கிறவங்கள்ட்டலாம் கேட்டிங்கன்னா பாட்னி ஜுவாலஜி படிக்கிறவங்கள்ட்டலாம் கேட்டிங்கன்னா நல்லா சொல்லுவாங்க இதெல்லாமே அந்த லேபில் வந்து யூஸ் பண்ணுறது மைக்ரோஸ்கோப். MICROSCOPE மைக்ரோஸ்கோப் ஓகேப்பா. இதெல்லாமே சயின்ஸ் எய்ட்ஸ் சரிங்களா. இப்போ இதெல்லாமே நம்ம ரிவைஸ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் ஒன் பைனாகுலர்ஸ் BINOCULARS பைனாகுலர்ஸ். செகண்ட் ஒன் டெலஸ்கோப் TELESCOPE டெலஸ்கோப். தேர்ட் ஒன் மெகாஃபோன் MEGAPHONE மெகாஃபோன். நெக்ஸ்ட்டு தெர்மோமீட்டர் TERMOMETER தெர்மோமீட்டர். நெக்ஸ்ட்டு மைக்ரோஃபோன் MICROPHONE மைக்ரோஃபோன். மைக்ரோஸ்கோப் MICROSCOPE மைக்ரோஸ்கோப் ஓகேப்பா. ஸோ இதோட லெசன் 42 முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம லெசன் 43 வந்து பார்க்கலாம் சரிங்களா. வாட் டூ தீஸ் பீப்புள் டூ அதாவது நிறைய ப்ரொஃபஷன்ஸ் இருக்குது சரிங்களா. ஆக்குபேஷன் அப்படின்னா ப்ரொஃபஷன் வேலை அப்படின்னு சொல்லுவாங்க சரிங்களா. டாக்டர் டீச்சர் டென்டிஸ்ட் நர்ஸ் இதெல்லாமே ஆக்குபேஷன்ஸ் ப்ரொஃபஷன்ஸ் வேலைகள் சரிங்களாப்பா. ஸோ இதில் ஒவ்வொரு சென்டென்ஸ்லேயும் பார்த்தீங்கன்னா அவங்க என்ன செய்வாங்க நர்ஸ்னால் நர்ஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. நீங்கள் தான் என்ன பண்ணணும் அது யார் அந்த வேலையை செய்வாங்க அப்படின்னு எடுத்து எழுதணும் சரிங்களா. அப்போ லெட்டர்ஸ் எல்லாமே டெலிவர் பண்ணுறவங்களே நம்ம போஸ்ட்மேன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ நம்மளோட டீத் இருக்குது பார்த்தீங்களா நம்மளோட பல்லெல்லாம் வந்து பார்க்குறவங்களாம் யாரை சொல்லுவோம் டென்டிஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம் சரிங்களா. ஸோ அப்போ அந்த மாதிரி ஒவ்வொரு ப்ரொஃபஷனில் இருக்கவங்களும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கொடுத்துருப்பாங்க அது எந்த ப்ரொஃபஷன் அப்படின்னு நம்ம கண்டுபிடிச்சி எழுதணும் சரிங்களா. வாட் டூ தீஸ் பீப்புள் டூ ஓகே. ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்கள் ஐ லுக் ஆஃப்டர் அண்ட் சர்வ் த சிக் பீப்புள் இன் த ஹாஸ்பிட்டல். ஸோ வந்து லுக் ஆஃப்டர் அப்படின்னா பார்த்துக்கிறது சரிங்களா. ஸோ ஹாஸ்பிட்டலில் சிக் பீப்புள் அப்படின்னா பேஷண்ட்டு. ஸோ பேஷண்ட்டெல்லாம் பார்த்துக்கிறவங்களை அவங்களுக்கு சர்வ் பண்ணுறவங்க அவங்களுக்கு சேவை பண்ணுறவங்கள நம்ம என்னென்னு சொல்லுவோம் நர்சஸ் அப்படின்னு சொல்லுவோம். நர்சஸ் அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா நர்ஸ் NURSE நர்ஸ். இது உங்களுக்கு இந்த மாதிரி ஃபில் இன் த பிளாங்க்ஸில் கேட்பாங்க சரிங்களா. நர்ஸ் NURSE நர்ஸ். நெக்ஸ்ட்டு ஐ டெலிவர் லெட்டர்ஸ் அண்ட் பார்சல்ஸ் சேஸ் தி போஸ்ட்மேன். ஸோ லெட்டர்ஸ் பார்சல்ஸ் எல்லாமே டெலிவர் பண்ணுறவங்கள என்னன்னு சொல்லுவோம் போஸ்ட்மேன் அப்படின்னு சொல்லுவோம். லெட்டர்ஸ் பார்சல்ஸ் எல்லாமே டெலிவர் பண்ணுறவங்கள போஸ்ட்மேன் அப்படின்னு சொல்லுவோம் POST போஸ்ட் மேன் MAN மேன். நெக்ஸ்ட்டு தேர்டு பாருங்கள் I pull out or fill teeth அப்படின்னா என்ன அர்த்தம். ஸோ பல்லில் ரொம்ப வலியாக இருந்துச்சு பூச்சி பல்லாக இருந்துச்சுன்னா அந்த பல்லெல்லாம் பிடுங்குறவங்கள இல்லை பல்லில் ஏதோ ப்ராப்ளம் அப்படின்னா அதை சரி பண்ணுறவங்கள பல்லை பற்றி ட்ரீட்மெண்ட் கொடுக்குறவங்கள நம்ம என்ன சொல்லுவோம் டென்டிஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம். டென்டிஸ்ட் DENTIST டென்டிஸ்ட் DENTIST டென்டிஸ்ட். நெக்ஸ்ட் பாருங்க ஃபோர்த் ஒன் ஐ ரெகுலேட் த டிராஃபிக் அட் ரோட் கிராசிங்ஸ் சேஸ் தி டிராஃபிக் போலீஸ்மேன். ஐ ரெகுலேட் த டிராஃபிக் அட் ரோட் கிராசிங்ஸ். ஸோ ரோட் கிராசிங்ஸ் ரோட்லலாம் வந்து டிராஃபிக்கை வந்து கிளியர் பண்ணுறவங்க யார் டிராஃபிக் போலீஸ்மேன் தான் இருப்பாங்க சரிங்களா. ஸோ டிராஃபிக் போலீஸ் தான் என்ன பண்ணுவாங்க ஏதாவது டிராஃபிக் ஜாம் ஆயிடுச்சு அப்படின்னா அதை கிளியர் பண்ணுறவங்களாக இருப்பாங்க.
ஓகே. நெக்ஸ்ட்டு ஃபிஃப்த் ஒன் பாருங்கள், ஐ செல் நியூஸ் பேப்பர்ஸ் அண்ட் மேகசின்ஸ். ஸோ நியூஸ் பேப்பர் மேகசின்ஸ் எல்லாமே விற்கிறவங்கள சேல் பண்ணுறவங்கள நம்ம என்னென்னு சொல்லுவோம், நியூஸ் பேப்பர் பாய் அப்படின்னு சொல்லுவோம். நியூஸ் பேப்பர் பாய்ன்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அதுதான் NEWSPAPER நியூஸ் பேப்பர் பாய், BOY நியூஸ் பேப்பர் பாய். ஓகே ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்கள், ஐ லுக் ஆஃப்டர் அண்ட் சர்வ் த சிக் பீப்புள் இன் த ஹாஸ்பிட்டல் சேஸ் தி நர்ஸ். ஐ டெலிவர் லெட்டர்ஸ் அண்ட் பார்சல்ஸ் சேஸ் தி போஸ்ட்மேன். ஐ புல் அவுட் ஒரு ஃபுல் டீத் சேஸ் தி டென்டிஸ்ட். ஐ ரெகுலேட் த டிராஃபிக் அட் ரோட் கிராசிங்ஸ் சேஸ் தி டிராஃபிக் போலீஸ்மேன். ஐ செல் நியூஸ் பேப்பர்ஸ் அண்ட் மேகசின் சேஸ் தி நியூஸ் பேப்பர் பாய். நெக்ஸ்ட்டு பாருங்கள், நெக்ஸ்ட்டு சிக்ஸ்த் ஒன்லேருந்து நம்ம பார்ப்போம். ஐ டீச் டான்ஸிங் சேஸ் தி டான்ஸ் மாஸ்டர். ஸோ வந்து டான்ஸ் எல்லாம் சொல்லித்தரவங்கள நம்ம என்ன சொல்லுவோம், டான்ஸ் மாஸ்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா. டான்ஸ்லாம் சொல்லித்தரவங்கள டான்ஸ் மாஸ்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம், DANCE டான்ஸ் மாஸ்டர், MASTER டான்ஸ் மாஸ்டர். நெக்ஸ்ட் ஐ கட் அண்ட் ட்ரெஸ் பீப்புள்ஸ் ஹேர் சே ஐ கட் அண்ட் ட்ரெஸ் பீப்புள்ஸ் ஹேர் அப்படின்னா என்ன அர்த்தம், முடியெல்லாம் வெட்டி அழகுப்படுத்துகிறவங்கள ஹேர் ட்ரெஸ்ஸர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஹேர் ட்ரெஸ்ஸர் HAIR ஹேர் ட்ரெஸ்ஸர் DRESSER ஹேர் ட்ரெஸ்ஸர். நெக்ஸ்ட்டு எயித் ஒன், ஐ கிவ் மை ஜட்ஜ்மெண்ட் வென் பிளேயர்ஸ் ஆர் அவுட் என்ன கிரிக்கெட் மேட்ச். ஸோ கிரிக்கெட் மேட்ச்சில் பிளேயர்ஸ் அவுட் ஆகிட்டாங்கன்னா அங்கே என்ன ஜட்ஜ்மெண்ட் கொடுப்பாங்க, ஸோ அதை யார் கொடுப்பாங்க அப்படின்னா அம்பையர் தான் கொடுப்பாங்க. UMPIRE அம்பையர் UMPIRE அம்பையர். நைன்த் ஒன் பாருங்கள், ஐ டீச் இன்ன காலேஜ். ஸோ காலேஜில் டீச் பண்ணுறவங்களாம் என்ன சொல்லுவாங்க, ஐ டீச் இன்ன காலேஜ் சேஸ் தி ப்ரொஃபஸர் சேஸ் தி ப்ரொஃபஸர் PROFESSOR ப்ரொஃபஸர். ஐ டீச் இன்ன காலேஜ் சேஸ் தி ப்ரொஃபஸர் காலேஜில் டீச் பண்ணுறவங்கள ப்ரொஃபஸர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, PROFESSOR ப்ரொஃபஸர். ஓகேப்பா, ஐ டீச் டான்ஸிங் டான்ஸ் டீச் பண்ணுறவங்கள டான்ஸ் மாஸ்டர் அப்படின்னு சொல்லுவோம். ஐ கட் அண்ட் ட்ரெஸ் பீப்புள்ஸ் ஹேர் சேஸ் தி ஹேர் ட்ரெஸ்ஸர் ஹேர் ட்ரெஸ்ஸர் தான் நம்மளோட முடியெல்லாம் வெட்டி கரெக்டாக அழகு பண்ணுறவங்க. ஐ கிவ் மை ஜட்ஜ்மெண்ட் வென் பிளேயர்ஸ் ஆர் அவுட் என்ன கிரிக்கெட் மேட்ச். ஸோ பிளேயர்ஸ் அவுட் ஆகிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஜட்ஜ்மெண்ட் கொடுக்குறவங்க என்ன சொல்லுவோம், அம்பையர் அப்படின்னு சொல்லுவோம் சரிங்களா. நெக்ஸ்ட்டு ஐ டீச் என்ன காலேஜ் சேஸ் தி ப்ரொஃபஸர் ஐ டீச் என்ன காலேஜ் காலேஜில் டீச் பண்ணுறவங்கள ப்ரொஃபஸர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் சரிங்களாப்பா. ஓகே, ஸோ இதோட லெசன் நம்பர் 43 வந்து முடிஞ்சிருச்சு. அது உங்களுக்கு ஃபில்லப்பில் உங்களுக்கு கேட்பாங்க வாட் டூ தீஸ் பீப்புள் டூ அப்படின்றது சரிங்களா. ஓகே நெக்ஸ்ட்டு யூஸ்ஃபுல் வெஹிக்கிள்ஸ் யூஸ்ஃபுல் வெஹிக்கிள்ஸ் இது எப்படி கேட்பாங்க அப்படின்னா ரைட் எனி 5 யூஸ்ஃபுல் வெஹிக்கிள்ஸ் அப்படின்னு கேட்பாங்க சரிங்களா. நீங்கள் தான் அதை எடுத்து எழுதணும். ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்கள், ஃபர்ஸ்ட் ஒன் என்னது ரோட் ரோலர். ஃபர்ஸ்ட் ஒன் என்னது ரோட் ரோலர் ROAD ரோட் ரோலர் ROLLER ரோட் ரோலர். ஸோ ரோட் ரோலர் ரோடு போடுறவங்கள தான் நம்ம ரோட் ரோலர் அப்படின்னு வந்து சொல்லுவோம் சரிங்களா. ஓகே நெக்ஸ்ட்டு ரோட் போடுற அந்த வெஹிக்கிள் சரிங்களா, ரோட் போடுறவங்கள ரோட் போடுற அந்த வெஹிக்கிள் தாரெல்லாம் இருக்கும், தாரை உருக்கி என்ன பண்ணுவாங்க ரோட்டில் வந்து கொட்டுவாங்க, அதை வந்து கரெக்டாக ப்ராப்பராக அரேஞ்ச் ஆகிறதுக்கு இந்த ரோட் ரோலரை அது மேலே என்ன பண்ணிட்டு வருவாங்க ட்ரைவ் பண்ணிட்டு வருவாங்க சரிங்களா, அதுதான் ரோட் ரோலர். நெக்ஸ்ட்டு டூரிஸ்ட் வேன், டூரிஸ்ட் வேன்னா உங்கள் எல்லாருக்குமே தெரியும், டூர் போகிறப்போ எல்லாரும் போகிறப்பில் அந்த வேனுக்கு தான் டூரிஸ்ட் வேன் அப்படின்னு சொல்லுவாங்க சரிங்களா. TOURIST டூரிஸ்ட் வேன் VAN வேன் டூரிஸ்ட் வேன். நெக்ஸ்ட்டு தேர்ட் ஒன் பாருங்கள், பெட்ரோல் லாரி. தேர்ட் ஒன் என்னப்பா, பெட்ரோல் லாரி PETROL பெட்ரோல் லாரி LORRY பெட்ரோல் லாரி. ஸோ பெட்ரோல் எல்லாம் எடுத்துகிட்டு போகிற அந்த லாரிக்கு பேர் தான் பெட்ரோல் லாரி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ பெட்ரோல் லாரிக்கும் நார்மல் லாரிக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ லாரிஸில் நிறைய டைப் இருக்குது, நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், ஒவ்வொரு லாரியும் பார்த்தீங்கன்னா அது பேக் சைடில் இருக்கக்கூடிய அந்த டிசைனை வச்சு நம்ம கண்டுபிடிச்சிடலாம் சரிங்களா. நெக்ஸ்ட்டு ரோடு கிளீனிங் லாரி. ரோட் கிளீனிங் லாரினா என்ன அர்த்தம், குப்பையெல்லாம் எடுத்துகிட்டு போகும் இல்லையா அந்த லாரியை தான் நம்ம ரோட் கிளீனிங் லாரி அப்படின்னு சொல்கிறோம். ROAD ரோடு கிளீனிங் CLEANING கிளீனிங் லாரி LORRY லாரி ரோட் கிளீனிங்
லாரி. ஃபர்ஸ்ட் ஒன் ரோட் ரோலர், செகண்ட் ஒன் டூரிஸ்ட் வேன், தேர்ட் ஒன் பெட்ரோல் லாரி, ஃபோர்த் ஒன் ரோட் கிளீனிங் லாரி, ஃபிஃப்த் ஒன் ஃபயர் என்ஜின். ஃபிஃப்த் ஒன் என்ன? ஃபயர் என்ஜின், FIRE, ஃபயர் என்ஜின், ENGINE, ஃபயர் என்ஜின். ஃபயர் என்ஜின் பற்றி உங்கள் எல்லாருக்குமே தெரியும். ஸோ எங்கேயாவது ஏதாவது ஒரு இடத்துல ஃபயர் ஆகிடுச்சு அப்படின்னா நம்ம யாருக்கு கால் பண்ணுவோம்? ஃபயர் என்ஜினுக்கு தான் கால் பண்ணுவோம், சரிங்களா? ஃபயர் என்ஜின். நெக்ஸ்ட்டு சிக்ஸ்த் ஒன் ஆம்புலன்ஸ், ஆம்புலன்ஸ் AMBULANCE, ஆம்புலன்ஸ். ஆம்புலன்ஸ் எல்லாமே உங்கள் எல்லாருக்குமே தெரியும் இல்லைங்களா? ஸோ ஆம்புலன்ஸ்க்கு நம்ம என்ன நம்பரில் கால் பண்ணுவோம்? 108 அந்த நம்பருக்கு கால் பண்ணால் ஆம்புலன்ஸ் வந்து ஏதாவது திடீர்னு ஆக்சிடெண்ட் ஆகிருந்துச்சுன்னா வந்து அவங்களை என்ன பண்ணுவாங்க? கேரி பண்ணிட்டு போய் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணுவாங்க, சரிங்களா? ஓகே, ஆம்புலன்ஸ். ஓகேப்பா, ஸோ இதோட இந்த லெசன் முடிஞ்சிருச்சு. யூஸ்ஃபுல் வெஹிக்கிள்ஸ் எல்லாமே ஒவ்வொன்றும் பற்றியும் நம்ம என்ன பண்ணியிருப்போம்? எலாபரேட்டாக நம்ம கிளாஸில் படிச்சிருப்போம். ஸோ அதனால் தயவு செஞ்சு என்ன பண்ணுங்கள், யூடியூப்பில் போய் யூஸ்ஃபுல் வெஹிக்கிள்ஸ் லெசன் நம்பர் 44 அந்த கிளாஸை பார்த்துட்டு நீங்கள் அதுக்கப்புறமேட்டு இதெல்லாம் பாருங்கள். ஏன்னா அந்த கிளாஸை பார்த்துட்டு இங்கே வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இதெல்லாமே ஜஸ்ட் ரிவைஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும், சரிங்களா? இப்போ நீங்கள் ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே வெறும் ரிவிஷன் தான் பார்க்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு எதுவுமே புரியாது. ரோட் ரோலர் அப்படின்னா என்னென்னு மட்டும்தான் தெரியும். நீங்கள் கிளாஸில் போனீங்கன்னா ஒவ்வொரு பிக்சரை பற்றியும் ஒவ்வொரு வெஹிக்கிள் பற்றியும் ரொம்ப எலாபரேட்டாக உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் எல்லாமே கொடுத்துருப்போம். நிறைய வெரைட்டி பிக்சர்ஸ் எல்லாமே இருக்கும். ஸோ அதெல்லாம் அட்லீஸ்ட் பார்த்துட்டு என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டுட்டு நீங்கள் வாங்க, சரிங்களா? ஓகேப்பா, ரோட் ரோலர் ஃபர்ஸ்ட் ஒன் ரோட் ரோலர், செகண்ட் டூரிஸ்ட் வேன், தேர்ட் பெட்ரோல் லாரி, ரோட் கிளீனிங் லாரி LORRY, ஃபயர் என்ஜின், ஆம்புலன்ஸ். ஓகேப்பா, ஸோ இதோட இந்த லெசன் முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட்டு லாஸ்ட் லெசன் பார்க்க போகிறோம், லெசன் 45, மேட்ச் த ஃப்ரேசஸ் வித் த பிக்சர்ஸ். ஸோ இந்த பிக்சர்ஸோட இதை என்ன பண்ணணும்? மேட்ச் பண்ணணும். ஆஸ் பிரேவ் ஆஸ் அ, ஸோ பிரேவ் அப்படின்னா போல்டாக இருக்குது. ஸோ யார் மாதிரி நம்ம போல்டாக இருக்கணும் அப்படின்னு நம்ம நினப்போம்? லயன் மாதிரி, சிங்கம் மாதிரி இருக்கணும் தானே எல்லாருமே ஆசைப்படுவோம். ஸோ அதுதான் ஆஸ் பிரேவ் ஆஸ் அ லயன், LIONE, லயன். அந்த பிக்சரில் இருக்கிறது என்ன அப்படின்னு நம்ம எடுத்து எழுதணும். நெக்ஸ்ட்டு ஆஸ் கன்னிங் ஆஸ் அ ஃபாக்ஸ், ஆஸ் கன்னிங் ஆஸ் அ ஃபாக்ஸ். ஸோ கன்னிங் அப்படின்னா தந்திரமாக இருக்கிறது. யார் மாதிரி தந்திரமாக இருக்கணும்னு சொல்லுவோம்? நரி மாதிரி தந்திரமாக இருக்கணும்னு சொல்லுவோம் இல்லைங்களா? ஃபாக்ஸ், FOX, ஃபாக்ஸ். ஃபாக்ஸ்னா குள்ள நரி. நெக்ஸ்ட்டு தேர்ட் ஒன் ஆஸ் பிளாக் ஆஸ் அ, ஆஸ் பிளாக் ஆஸ் அ. ஸோ கருப்பு அப்படின்னாவே அதுக்கு நம்ம அடையாளமாக எதை சொல்லுவோம்? காக்காவை தான் சொல்லுவோம். காக்கா மாதிரி கருப்பாக இருக்கணும் அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா? கருப்பு தான் அழகு இல்லையா? கருப்பாக இருக்கிறவங்க தான் வந்து ஹெல்தியாக இருக்காங்க அப்படின்னு அர்த்தம். ஒயிட்டாக இருக்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு கருப்பாக இருக்கிற பையனையும் ஒயிட்டாக நல்லா ரொம்ப ஒயிட்டாக இருக்க ஃபாரினர் மாதிரி இருக்க ஒரு பையனையும் வெயிலில் நிற்க வச்சோம் அப்படின்னா அந்த ஒயிட்டாக இருக்க பையன் காமன் நேரம் 15 மினிட்ஸ்லாம் அவன் என்ன பண்ணுவான்? வெயில் தாங்க முடியாமல் மயங்கி விழுந்துருவான். ஆனால் அந்த கருப்பாக இருக்க பையன் இருக்கான் பாருங்கள், ஒரு நாள் ஃபுல்லாக நிற்க வச்சாலும் அவன் வந்து வெயிலில் தாங்குவான். ஸோ அப்போ எது ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கதா அர்த்தம்? பிளாக்காக இருக்கிறது தான் ஹெல்த்தியாக இருக்க தான் அர்த்தம். அப்போ கருப்பாக இருக்கிறவங்க எல்லாமே ரொம்ப ஹெல்த்தியாக இருக்காங்க அப்படின் தான் அர்த்தம், சரிங்களா? ஓகே, க்ரோ, CROW, க்ரோ. நெக்ஸ்ட்டு ஆஸ் ஃபியர்ஸ் ஆஸ் அ டைகர், ஆஸ் ஃபியர்ஸ் ஆஸ் அ டைகர். ஸோ ஃபியர்ஸ் அப்படின்னா ரொம்ப அக்ரெசிவாக இருக்குது. ஸோ டைகர் எப்படி இருக்கும்? ரொம்ப சாஃப்டான ஒரு ஆனிமலா? டைகர் வந்து ரொம்ப அக்ரெசிவாக இருக்கக்கூடிய ஒரு ஆனிமல், சரிங்களா? ஓகே, டைகர், TIGER, டைகர். நெக்ஸ்ட்டு ஆஸ் ஹங்க்ரி ஆஸ் அ வுல்ஃப், ஆஸ் ஹங்க்ரி ஆஸ் அ வுல்ஃப். ஸோ வுல்ஃப் எப்படி இருக்கும்? எப்போவுமே வந்து ஹங்க்ரியாக தான் இருக்கும். எப்போவுமே எப்படி இருக்கும்? பசியோடு தான் இருக்கும் இல்லையா? ஓகே, உல்ஃப், ஓ நாய், WOLF, ஓ உல்ஃப். நெக்ஸ்ட்டு பாருங்கள் சிக்ஸ்த் ஒன், ஆஸ் ஹாப்பி ஆஸ் அ, ஆஸ் ஹாப்பி ஆஸ் அ கிங். ஸோ கிங் எப்போவுமே எப்படி இருப்பார்? ரொம்ப ஹாப்பியாக இருப்பார். எப்போவுமே எப்படி இருப்பார்? ஹாப்பியாக இருப்பார். நெக்ஸ்ட்டு ஆஸ் ப்ரவுட் ஆஸ் அ பீகாக், ஸோ பீகாக் எப்படிமே எப்படி இருக்கும்? ப்ரௌடாக ஃபீல் பண்ணும். ஏன் அப்படின்னா அது ரொம்ப அழகாக இருக்குது, அதுக்கு ரொம்ப பியூட்டிஃபுல்லாக பெருசாக இருக்கக்கூடிய ஃபெதர்ஸ் எல்லாமே காட் கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் அது ரொம்ப ப்ரௌடாக ஃபீல் பண்ணும். நெக்ஸ்ட்டு ஆஸ் ரவுண்ட் ஆஸ் அ, ஸோ பால் எப்படி இருக்கும்ப்பா? ரவுண்ட் ஷேப்பில் இருக்கும், சரிங்களா? நெக்ஸ்ட்டு ஆஸ் சில்லி ஆஸ் அ கூஸ். ஸோ எப்போவுமே வந்து ரொம்ப சில்லியாக இருக்குது எது? கூஸ், கூஸ்னால் பாத்து இல்லையா? அது எப்போவுமே எப்படி இருக்கும்? ரொம்ப சீரியஸாக இருக்குமா? கண்டிப்பாக இருக்காது. ஸோ ரொம்ப சில்லியாக தான் இருக்கும். நெக்ஸ்ட்டு ஆஸ் ஜென்டில் ஆஸ் அ லேம்ப், லேம்ப் இல்லைப்பா, லேம்ப், LAMB, லேம்ப். ஆஸ் ஆஸ் ஜென்டில் ஆஸ் அ லேம்ப், LAMB, லேம்ப்னா ஷீப்போட யங் ஒன். அது எப்போவுமே எப்படி இருக்கும்? காமா பொலைட்டாக இருக்கும்,
சரிங்களா? ஸோ அப்போ அந்த லேம்ப் மாதிரி இருக்கணும். ஓகே, ஸோ இதோட உங்களுக்கு இந்த கிளாஸ் வந்து முடிஞ்சிருச்சு. லெசன் 45ல் ஃபஸ்ட்லேருந்து அகேன் ரீகால் பண்ணிக்கலாம். இப்போ நீங்களும் சேர்ந்து சொல்லுங்கள். ஆஸ் பிரேவ் ஆஸ் அ லயன், ஆஸ் கன்னிங் ஆஸ் அ ஃபாக்ஸ், ஆஸ் பிளாக் ஆஸ் அ க்ரோ, ஆஸ் ஃபியர்ஸ் ஆஸ் அ டைகர், ஆஸ் ஹங்க்ரி ஆஸ் அ உல்ஃப், ஆஸ் ஹாப்பி ஆஸ் அ கிங், ஆஸ் ப்ரவுட் ஆஸ் அ பீகாக், ஆஸ் ரவுண்ட் ஆஸ் அ பால், ஆஸ் சில்லி ஆஸ் அ கூஸ், ஆஸ் ஜென்டில் ஆஸ் அ லாம்ப், LAMB லாம்ப். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், ஸோ இதோட இந்த கிளாஸ் வந்து முடிஞ்சிருச்சு. லெசன் 4 ரிமைனிங் இருக்கக்கூடிய லெசன்லாம் நீங்கள் கிளாஸில் வந்து பார்த்துருப்பீங்க. எக்ஸாமுக்கு நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கப்பா, நல்லபடியாக எக்ஸாம் எழுதுங்க. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ.